ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான ஒரு ஸ்பெஷல் கைடு. கவர்மெண்ட்டே, நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறையே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அஃபிஷியலாக இந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சாப்டர் வைஸ், சாப்டர் 1லேருந்து சாப்டர் 15 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாப்டர்லேயும் உள்ள இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க் அண்ட் 5 மார்க் கொஷின்ஸ், இது எல்லாத்தையும் வந்து வித் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும், என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதுனா உங்களுக்கு வந்து மார்க் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கரெக்டாக அந்த பாயிண்ட்ஸோடு உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது கவர்மெண்ட்டே வந்து அஃபிஷியலாக ரெடி பண்ணி உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால, ஒவ்வொரு கொஷின்லையும் இதில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுனாவே போதுமானது. ஸோ அதுவே வந்து உங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்களுக்கு போதுமான மார்க் கிடைச்சிரும். பட் இந்த ஃபுல் சென்டம்க்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து இதில் உள்ளது மட்டும் படித்தா போதாது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் எழுதணும். ஏன்னா இதுக்கு பேரே வந்து மினிமம் லேர்னிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க, எளிமையாக கற்கக்கூடிய மாணவர்களுக்காக. அதனால் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதினாவே மேக்ஸிமம் மார்க் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ 5 மார்க் கொஷின், டைரக்ட் 5 மார்க் கொஷின் இருக்குன்னா, அதில் நீங்கள் இந்த இதில் கொடுத்துருக்கக்கூடிய கொஷின் பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதுனீங்கனாவே வந்து உங்களுக்கு வந்து 5 மார்க்குக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 மார்க்காவது கிடைக்கும். சரியா, ஒரு சில கொஷினுக்கு இதில் உள்ளதை எழுதினாவே போதுமானது. இப்போ இந்த ரைட் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் கிராஃபைட் அண்ட் டைமண்ட், இந்த கொஷினுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை எழுதினாவே உங்களுக்கு 5 மார்க் கிடச்சிரும். பட் எல்லா கொஷினுக்கும் அதே மாதிரி கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து பட் 2 மார்க், 3 மார்க்லாம் வந்து இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் படித்தாவே போதுமானதுதான். சரியா, ஸோ இதோட ஃபார் போத் தமிழ் மீடியம்க்கும் இது கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு தமிழ் மீடியம்க்கும் இருக்குது. இதுக்கான டவுன்லோட் லிங்க் வந்து நான் உங்களுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறீங்க. அண்ட் மறுபடியும் சொல்லிடுறேன், சென்டம் எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது இருக்காது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.